வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பாத்திருப்பீங்க, பொரியல் வச்சு பாத்திருக்கீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. இப்போதான் செஞ்சு காட்ட போறேன், வாங்க போலாம். இந்த முருங்கக்காய் பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாமா? இது முருங்கக்காய் தொக்குன்னு சொல்லலாம், முருங்கக்காய் பொரியல்னு சொல்லலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, 1-6 முருங்கக்காய், 1-7 பல்லு கிட்ட பூண்டு பல்லு. அதுக்கு தாளிக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, முருங்கக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். முருங்கைக்காயை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணணும். அதுக்கு இடையில அடுப்பை பற்ற வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. தக்காளி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணணும். முருங்கைக்காயை இந்தளவு கட் பண்ணால் போதும். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு இந்த முருங்கைக்காய் தக்காளி வெங்காயெல்லாம் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் தக்காளி வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து இதில் வேக வச்சிடலாம். இந்த முருங்கைக்காயில் நிறையா சத்துக்கள் இருக்குது. ஜிங்க்கு, கால்சியம், அயன்லாம் இதில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக கொடுக்கணும். மாசமாக இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. இப்போ அது கூட தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அது கூட தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். நிறையா குழந்தைங்க வந்து முருங்கைக்காயை குழம்புல போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கைக்காயை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா காயோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா இந்த காயெல்லாம் வேக விட்டுறலாம். இது வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். நல்லா தண்ணியெல்லாம் வத்திடணும், அந்தளவுக்கு வேக வைக்கணும். நம்மளோட முருங்கைக்காய் வந்து நல்லா ரெண்டாக வெடிக்கிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே வந்து நல்லா சாரும். இப்போ நல்லா கொதிச்சு வெந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா வெடிப்பு வெடிப்பாக தெரியுது. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கூட 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து அது கூட 1-2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வெடிக்க விட்டுறலாம். அது கூட 2 கொப்பு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிடலாம். அது கூட நம்ம நச்சு வச்சுருக்க அந்த பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு கொட்டி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் பொரியல், அதாவது முருங்கைக்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தயிர் சாதம் இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் இதுக்கு கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thanks for watching.